அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தஞ்சை ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஈதுக்கு நான் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். சாரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் கலெக்ஷன், புர்கா வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டமும் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக குறிஞ்சி மெட்ரோ பஜார் போயிருந்தோம். போயிட்டு அங்கே என்னென்னலாம் புதுசாக வந்து கலெக்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வாங்கியிருக்க எல்லா கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் கடையில் வாங்கினதான். சிஸ்டர்னா என் கூட பிறந்த அக்கா, அவங்க வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே அவங்க கடையில் வாங்கினது தான். இந்த சாரீ தான் நான் இந்த ஈதுக்காக வாங்கியிருக்கேன். சாரீ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டு, நல்லா வெயிட்டே இல்லாத சாரீங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நியூ கலெக்ஷன் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். சாரியோட முந்தியில் பார்த்தோன்னா ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்டோன் பார்த்திங்கன்னா மல்டி கலர் காட்டும், அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு அண்டு சில்வர் காம்பினேஷனில் இந்த ஸ்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் சாரியோட ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெல்வெட் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோனு, அப்புறம் சின்ன சின்ன கண்ணாடி வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. சாரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, மேங்கோ டிசைன் போட்ட மாதிரி. அது வந்து சாரிக்கு நல்லா மினுமினுப்பாக இருந்துச்சு, பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த சாரியை வந்து நல்லா தேய்ச்சும் பார்த்துட்டேன், ஜிகினா அந்தளவுக்கு வரல, கொட்டலை. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். ஜிகினா கொட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சாரீ வேர் பண்ணது காட்டியும் நம்ம மேலெல்லாம் அப்படியே ஜிகினாவாக இருக்கும். இது அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கூட வரல. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன். சாரீ கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த கலரும் என்கிட்ட இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1150. நான் ரொம்ப நாளாக வந்து இந்த டபுள் கலர் சாரீ வந்து வாங்கலாம்னு நினச்சிருந்தேன், சரின்ட்டு அந்த சாரியும் வாங்கியிருக்கேன். இந்த கலரும் என்கிட்ட இல்லை. வாடாமலி கலருக்கு வந்து லைட் பிங்க் வந்து காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்துச்சு. இதில் வந்து டிசைன் கிடையாது, ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும் சாரீ. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸ்டோன் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. துணி பார்த்திங்கன்னா நல்லா வளவளப்பாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1050. இந்த சாரீ பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது வந்து லைட் க்ரீனும் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. வீடியோவில் என்னென்னு தெரியல, வேறு கலரில் காட்டுது இந்த சாரீ. சாரி மேலே பார்த்திங்கன்னா லைட் கலர், கீழே வந்து டார்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி ஓரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லீஃபில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. துணியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, வெயிட் இல்லாமல் இருக்குது. நம்ம வேர் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த சாரி வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அக்கௌண்ட் பிடிச்ச சாரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சரின்ட்டு நான் இந்த சாரி எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1300. இந்த மூணு ஹிஜாபும் பார்த்திங்கன்னா நான் நோம்பு டயத்தில் வாங்கினது. ஃபஸ்ட்டு ஹிஜாப் பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் மெட்டீரியல், பியூர் காட்டனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் கலரில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், பார்க்க நல்லா நீட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. ஹிஜாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இடையில இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் நட்சத்திரம் மாதிரி கொடுத்து, அந்த நட்சத்திரக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்ணாடி மாதிரி ஒட்டியிருந்தாங்க, கோல்டு கலர் கண்ணாடி மாதிரி, பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், எதுவும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க், அப்புறம் மணி வச்சுருக்காங்க, அப்புறம் ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, இதுவும் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் ஹிஜாப் பார்த்திங்கன்னா இது வந்து பனியன் கிளாத் மெட்டீரியலில் இருக்குது. இது நம்ம ட்ராவலிங்லாம் போகிறப்ப, பைக்கில் போகிறப்ப இந்த ஹிஜாப் நம்ம போட்டோன்னா நல்லா இழுத்து போடலாம், நல்லா அழகாக கவர் பண்ணிக்கலாம், வந்து காற்றுலேயும் பறக்காது, போட்டுட்டு போகிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டை மாதிரி போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஓரத்தில் ஒண்டி முந்தியில் ஒண்டி நம்மளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டில் கலரில் வந்து ஒரு ஹிஜாப் வாங்கியிருந்தேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லா கலர் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த கலர் வந்து சூட் ஆகும். இந்த கலரும் என்கிட்ட இல்லை, அதனால் இது வாங்கியிருக்கேன். இது மெட்டீரியல் வந்து என்னான்னு தெரியலை, ஆனால் ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்வர் ஸ்டோன் ஒட்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோன்லேயே. அதேமாரி சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க நீட்டாக அழகாக இருந்துச்சு. இதுவும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டயத்தில் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்த எல்லா ஹிஜாபோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சம்திங் தான் வரும். சரியான ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாம் நோம்பில் வாங்கினதா சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ வாங்கியிருந்த அந்த சாண்டில் கலரும் இந்த க்ரீன் கலர் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான். இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாகவும் இருக்கும், நல்லா அகலமாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வந்து வேக்காது. நம்ம வீட்டில் வந்து ஷாலுக்கு பதிலாக கூட இதை வந்து வேர் பண்ணிக்கலாம், நல்லா அகலமாக இருக்கனால நம்ம ஷாலுக்கு பதிலாக கூட இந்த ஹிஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சாரீ தான் வேர் பண்ணுவேன், எப்பயாச்சும் நைட்டி அந்த மாதிரி போட்டுக்கிறது. இப்போ வர நைட்டிலாம் பார்த்திங்கன்னா கை ரொம்பவே கட்டையாக இருக்கனால இந்த டைம் வந்து நைட்டிக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி குர்த்திஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இந்த குர்த்திஸில் பார்த்திங்கன்னா கை நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க, அம்ப்ரெல்லா கட்டிங் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் குர்த்திஸோட பார்டரும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஜருகையிலே பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கூட குத்தலை, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ரஃப் யூஸ் கூட இதை வந்து வேர் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்குது, நம்ம போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வாங்கியிருந்தேன். அக்கா வீடும் கடையும் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் வந்து கடைக்கும் போயிட்டு தான் வருவேன், போகிறப்பெல்லாம் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படுறத வாங்கிக்குவேன். அதனால் என்ன தேவையோ அதை ஒண்டி நான் வாங்கிக்குவேன், ஏன்னா எப்போ போனாலும் ஏதாச்சும் வாங்காமல் வரமாட்டேன். ஸோ இந்த டைம் என்னென்ன இல்லையோ அதை ஒண்டி நான் வாங்கிக்கிட்டேன். இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பாப்பாக்காக வந்து அக்கா கொடுத்தது. இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் வந்து இது சூட் ஆகும். இந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ கடையில் சேலுக்காக வந்திருக்குன்னு புர்கா வாஷிங் ஜெல்லுன்னு வந்திருக்கான். ஸோ அக்கா வந்து இதை ட்ரை பண்ணி பாருன்னு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இதில் வந்து ரெண்டு பாக்கெட் இருக்கும், நம்ம வந்து ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து புர்காலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பழசான மாதிரி ஆயிடும், கலர் போன மாதிரி இருக்கும். இந்த வாஷிங் ஜெல்லில் யூஸ் பண்ணுறப்ப புர்கா வந்து புதுசு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுறப்ப 5 ரூபா தான் செலவாகும். சரி, யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த புர்கா வாஷிங் ஜெல்லை எப்படி நம்ம யூஸ் பண்ணுன்ட்டு டீட்டெயிலாக வந்து அந்த பாக்கெட்டோட பேக் சைடில் வந்து எழுதியிருக்காங்க. ரெண்டு புர்கா வாங்கியிருந்தேன், இது ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள புர்கா தான். இது வந்து அம்ப்ரெல்லா கட்டிங், இது கையில் ஒண்டி நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா சிம்பிளாக வந்து நீட்டாக இருக்குது. புர்காவில் ஜிப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கொடுக்காமல் இந்த மாதிரி நீட்டாக சைடில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சைஸ் பத்தலைன்னா நம்ம வந்து இந்த ஜிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புர்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக உள்ள மாதிரி உள்ள புர்கா, இது வந்து டபுள் லேயர் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லா கட்டிங் தான், துணி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு.
டிசைனும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிசைன் கொடுக்காமல் சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த டிசைனில் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த புர்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நோம்பில் வந்து ஷாப்பிங் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பக்ரீத்தே வரப்போகுது. இன்றைக்கி எங்கே போகிறோம்? எங்கே எந்த கடைக்கு? காய்கறி வாங்க. காய்கறி வாங்க தானே. இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடியிலே வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அப்புறம் ஆயில் கேன், அப்புறம் பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. கிளாஸும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாகவும் இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா பரவாயில்லமாக தான் இருக்குது. மெலமில்லையே பார்த்திங்கன்னா டின்னர் செட் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்க நல்லா ராயலாகவும் இருக்குது. இந்த செட்டு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன ஃபுட்டு வந்து சமைச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து ரொட்டேட்டபுள் மாதிரி இருக்குது, அப்படியே சுற்றி விட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சாப்பாடை நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உள்ள செட்டு தான், பார்க்க நல்லா இருக்குது. நிறைய பொருட்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் வேர் பிராண்டில் 8 பீஸ் பாட்டில் பார்த்திங்கன்னா 179 ரூபாய். அதுமாரி மில்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாட்டில் வந்து 100 ரூபீஸ். அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. 2000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு 99 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இதோட குவாலிட்டியை வந்து அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா அழுத்தமாக இருக்குது. நான் ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆஃபரில் உள்ளது வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். போதுமா? இது போல ஆஃபர் உள்ள பிஸ்கட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. நம்ம வந்து நிறைய பிஸ்கட் வாங்குறோம்னா இந்த மாதிரி ஆஃபர் உள்ள பாக்கெட்டாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்படி வாங்குறப்ப நம்மளுக்கும் நல்லா பணம் மிச்சமாகும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணை வெளியில் அழைச்சிட்டு வரனால செம்ம குசியாயிட்டாங்க. எப்பொழுதும் அமைதியாக இருப்பா, வந்தால் இந்த வாட்டி செம்ம சேட்டை ஒரு இடத்துல நிற்கல, அங்கேன்னு இங்கே ஓடுறா, இங்கேன்னு அங்கே ஓடுறா, அவளை சமாளிக்க காட்டியும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ராகி உருண்டை, இது வந்து நிலக்கடலையே வந்து உருண்டை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எள்ளுலேயே உருண்டை மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்ரோன்ஸும் இருக்குது. கடல மிட்டாயிலே பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் முறுக்கு பார்த்திங்கன்னா பேர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இது வந்து மாமியார் வீட்டு முறுக்கு தான், இது வந்து சித்தி வீட்டு முறுக்கு தான். எப்படியெல்லாம் வந்து பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நீராவி பிடிக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு.
பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த கொரோனா டயத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தலபாரம் ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மிஷின்லேயே நம்ம வந்து வேதி பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீராவி பிடிக்கிறப்ப நம்ம ஃபேஸுக்குமே ரொம்ப நல்லது. எல்லாமே வாங்கியாச்சு, இப்போ பில் போட வேண்டிய வேலை தான். இந்த டைம் வந்து என்னுடைய நாத்தனார் கூட வந்திருந்தேன், அவங்களாம் பார்த்திங்கன்னா பில் போட்டாங்க, எனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மூணு பில்டிங் செக்ஷன் இருக்குது, மூணுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குது. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. என் நாத்தனாரும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்கியிருந்தாங்க, அதனால் திங்ஸ் வந்து நிறையாவே வந்துருச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம படியில் இறங்க முடியாது, அதனால் லிஃப்ட்டில் போயிட்டு நம்ம ட்ராலிலே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும், அப்படியே நம்ம ஆட்டோவில் வந்து போயிடலாம். அதனால் நாங்கள் இப்போ லிஃப்ட்டு மூலம் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோவும் வந்துருச்சு, இதில் நாங்கள் பொருட்கள்லாம் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப நாளாக வீட்டிலே இருந்துட்டு இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்த பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து நல்லா மாஸ்க்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த சேஃப்டி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், ஒன்றும் பயம் கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சரியான மழை, ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் விடாமல் நல்லா மழை பெஞ்சிச்சு. நல்லவேளை மழைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து ஒரேடியே வந்து கையெல்லாம் வந்து கழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்தோடனே வாங்கின பொருள் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் இப்போ தேவைப்பட்டுச்சு, சரி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து பாப்பா வச்சுட்டு எதுவுமே வாங்க முடில, அவள் என்னை வாங்க விடலை. இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிவிடுமா அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிவிடுமான்ட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் செக்ஷனில் தான் ஃபுல்லாக நான் நின்றேன், எதையும் ஒழுங்காக வாங்க முடில. நெக்ஸ்ட் டைம் தான் போயிட்டு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். பக்ரீத் வேறு வரனால அதுக்கும் தேவையான திங்ஸ் மளிகை பொருள்லாம் வாங்கணும். அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.